போட்டாங்க வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கலாம் பட் நல்லா ட்ரை பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ ஐ மேக்கப் இன்னைக்கு பண்ணல, ஃபேஸ்க்கு மட்டும் பேஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க, பட் எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டிங் பார்ட் வந்து ஹைலைட் பண்ணணும். ஓகேவா? சூப்பராக இருக்குதா? நல்லா இருக்கு. இதுல ஒரே ஒரு மிஸ்டேக் என்னதுன்னா, நோஸ் ஹைலைட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் மட்டும்தான் இருக்கு, மிடில் வந்து ஹைலைட் ஆகுது. அப்போ அவங்களோட ஃபேஸ்ல என்ன ஆகும், நோஸ் மட்டும் தான் ரொம்ப ஹைலைட் ஆகும், அது மட்டும் இந்த இடத்துல ஹைலைட் வரக்கூடாது. மற்றபடி ஐ மேக்கப்ல கூட சூப்பராக போட்டுருக்கீங்க. லைனர் நல்லா கை ஓப்பன் பண்ணுங்க. நைஸ், சட்டிலாக இருக்கு. பிடிச்சிட்டிங்களா? ஓகே. ஸோ உங்களுக்குள்ள எல்லாம் நல்லதாக இருக்கு. அண்டர் ஐ இங்கே கொஞ்சம் கவர் பண்ணுங்க. ஐப்ரோ பண்ணலையா? பண்ணிருக்கீங்க. ஓகே. சோ பேஸ் எக்ஸலென்ட்டா இருக்கு. எல்லாம் லிப்ஸ்டிக் கூட சூப்பரா இருக்கு. ஐப்ரோ கான்சென்ட். மத்தபடி மேக்கப் சூப்பரா இருக்கு. டோன்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். கொஞ்சம் ஆரம்பிக்கும் போதே ஓகே இது ஜாஸ்தியா இருக்கா கம்மியா இருக்கா அப்படிங்கறத கான்சென்ட்ரேட் பண்ணணும். கொஞ்சம் கவரேஜ் நமக்கு வேணும் பிரைடுக்கு. அதை நீங்கள் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஃபர்ஸ்ட் நாளே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நமக்கு குழியாக இருக்கிறது ஒன்றும் ஃபீல் பண்ணவும் முடியாது, மேடாக இருக்கிறது ஒன்றும் கட் பண்ண முடியாது. நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம், போர் ப்ரைமர் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கும்போது. அது கொஞ்சம் அது மினிமைஸ் பண்ணி காட்டும். மற்றபடி அதை நம்மளால கவர் பண்ண முடியாது. பட் ஃபேஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், கவரேஜ் கொடுத்தது ஆகணும் இல்லையா. ரொம்ப சட்டிலாக நேச்சுரலாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கவரேஜ் ஜாஸ்தி, கொஞ்சம் பிரைடுன போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கவரேஜ் ஜாஸ்தி இருந்தா அவங்க ஸ்டேஜ்ல நிற்கும் போது பாக்குறதுக்கு நல்லா, அது மட்டும் தான். பட் எதுவுமே ஜாஸ்தி பண்ணல, சட்டில அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் கவரேஜ் ஜாஸ்தி. இங்க என்ன நடந்திருக்கு, பேஸ் நல்லா இருக்கு, லிப்ஸ்டிக் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கு இல்ல. லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது, ப்ராப்பர் ஷேப். எப்பவுமே அவுட்லைன் கொஞ்சம் டார்க் பண்ணிட்டு உள்ள ஃபில் பண்ணீங்கன்னா இந்த வெளியே உள்ள வராது. சிங்கிள் கலர் ஒரே கலர் போடும்போது என்ன ஆகுது, கொஞ்சம் அது அங்கங்க இல்லையா, அது ஆகாம கன்சீலர்ல தான். ஸோ கன்சீலர் அந்த இடத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க வைக்கணும். மேபி ஃபவுண்டேஷன் போடும்போது இந்த மாதிரி டார்க் மார்க் தெரியும், அப்புறம் திரும்பி கொஞ்சம் டச் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது மறைச்சிடும், மறைச்சிடலாம் நான் கன்சீலர்ல. லிப்ஸ்டிக் சூப்பராக இருக்குடா, நல்லா இருக்கு. நோஸ் ஹைலைட்டிங் இந்த இடத்துல ஹைலைட் ஆகக்கூடாது. இந்த டிப் அண்ட் இந்த டிப் போட்டுட்டு லைட்டாக மற்றபடி சூப்பராக இருக்கு. ஃபுல்லாக பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நோஸ் மட்டும் தனியாக இல்லை அங்கே அங்கே மற்றபடி ரொம்ப நல்லா இருக்கு. டோன் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பண்ணதா, ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களோட டோன்லேயே இருக்கு, எதுவுமே ஜாஸ்தி கம்மியாக தான் அப்படி ஆகல, நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் லிப்ஸ்டிக் வந்து இந்த ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல நம்மளோட ரியல் அந்த இது இருக்குல்ல அதை மறைக்குது, அதை விட்டு வெளியே போகக்கூடாது. இப்போ இது நீங்க ஒரு போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா அந்த லிப் சுத்தி ஒரு ஒயிட் லைன் வந்து தெரியும், அது தெரிஞ்சா நல்லா இருக்காது பாக்குறதுக்கு. ஓகேவா?
எப்போ லிப்ஸ்டிக் போட்டாலும் இந்த லைனை கலர் ரொம்ப நல்லா இருக்கு, சூஸ் பண்ண கலர். ஸோ கொஞ்சம் கீழே இறக்கி இந்த லைனையும் வெளியே போகாம போறேன். மற்றபடி அவங்களோட கலரை கொஞ்சம் கூட நீங்க மாத்தாம ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்போ பேசலாம். இவங்களை வந்து நாங்க ஸ்டாச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி ஆரம்பிக்கிறத பேசினா ஃபைனல் சொல்லிருக்கோம், அதனால இப்ப வரைக்கும் பேசவே இல்லையா? கொஞ்சம் பிக்மெண்ட்ஸ் தெரியற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இங்க ஆல்ரெடி அவங்களுக்கு கொஞ்சம் டான் இருந்திருக்கலாம், அது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாத போது நமக்கு இந்த ஏரியா கொஞ்சம் டைம் ஆக 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 அந்த கிரே மாறுது இல்ல, அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? இன்னொருத்தவங்க இங்க இருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட டவுட் இருந்தாலும் ஃபைனல் ஃபினிஷிங் நல்லா கொடுத்துருக்கீங்க. ஐப்ரோஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நைஸ். கண்ண முடிங்க. என்னென்ன உடனே உங்களோட நோட்ல நான் சொன்ன தப்ப எழுதிக்கோங்க. எழுதிட்டு அடுத்த முறை பிராக்டிஸ் பண்ணும் போது அதை எடுத்து வச்சு பாக்கணும், என்ன தப்பு இன்னைக்கு பண்ணோம், அதை வராம பண்றதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும் நீங்க. ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த தப்பு வராது. இது கண்டினியூ ஆக கூடாது. மற்றபடி எல்லாரும் நல்லா ட்ரை பண்ணிருக்கீங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணு, மேக்கப் எப்பயும் ஹெவி ஆக்காதீங்க, ரொம்ப பிரைட் ஆக்காதீங்க. அவங்க ரியல் ஸ்கின் டோன்ல ஹைலைட்டிங் பார்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணுங்க. மேக்கப் அப்ப ரொம்ப அழகா இருக்கும். நீங்க இதை என்ன பண்ணுங்கன்னா அப்படியே இருக்கட்டும், மேக்கப் கலைக்காதீங்க, லஞ்ச் முடிச்சுட்டு வாங்க. யாருக்கெல்லாம் மேக்கப் வந்து கிரே ஆகுது, யாருக்கு ஆகல, எங்க பேட்ச் பேட்ச் ஆகுது, அப்ப வெயிட் பண்ணி பாருங்க. அப்ப இன்னும் அதுல இருக்கிற தப்பு உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? தேங்க்யூ.